Sum number 27. Find the square root of x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. இந்த மாதிரி ஒரு கோவை கொடுத்துட்டு அதனுடைய வர்க்கமூலம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொடுக்கப்பட்ட கோவையில் எல்லாமே ஆர்டர் வைஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஆர்டர் வைஸ்னா இங்கே அடுக்கு 4, எக்ஸின் அடுக்கு 4 இருக்கு இல்லைங்களா, அடுத்த ஸ்டேஜ் 3 இருக்கணும், அடுத்து 2 இருக்கணும், அடுத்து 1, அடுத்து மாறிலி உறுப்பு. இல்லாட்டி இப்படி கூட எழுதிக்கலாம், மாறிலி உறுப்பு எக்ஸ் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் க்யூப் டேர்ம், எக்ஸ் பவர் 4 டேர்ம். இந்த ஆர்டர் வைஸ் ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி ஆர்டர் வைஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டேஜி மாற்றி எழுதிக்கணும். இங்கே நமக்கு ஆர்டர் வைஸ் இருக்கிறதுனால அப்படியே எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க, பாக்ஸ் குள்ளர எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x க்யூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9 இந்த மாதிரி எழுதிக்கிங்க. பாக்ஸுக்குள்ள கொடுக்கப்பட்ட கோவையை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இதில் வந்து வர்க்கமூலம் காண்கன்னு சொல்லி கேட்டுக்கிறதுனால இங்கே 2 அதாவது இங்கே 5 செட் இருக்கு இல்லைங்களா, இது 2 தனியாக பண்ணுவோம், அடுத்த ஸ்டேஜ் இது 2 தனியாக பண்ணுவோம். இங்கே வந்து இது சிங்கிளாக நிற்கிது இல்லைங்களா. இங்கே வந்து 5 டேர்ம், 5 உறுப்புகள் இருக்குது. 5 உறுப்புகளில் கடைசி 2 தனியாக வச்சுக்கோங்க, இது 2 தனியாக பிரிச்சுக்கோங்க. இது இந்த எக்ஸ் பவர் 4 இருக்கு இல்லைங்களா, எக்ஸ் பவர் 4 வர்க்கமூலம் என்ன, இதனுடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தோம்னா இதனோட அடுக்கை வந்து பாதியாக்கிக்கணும். அதாவது எக்ஸு ஸ்கொயர், எக்ஸ் பவர் 4 வர்க்கமூலம் எக்ஸ் ஸ்கொயர், அதை இந்த மாதிரி 2 இடத்துல போட்டுக்குங்க. இது 2 அதாவது எக்ஸ்கொயர்டையும் எக்ஸ்கொயர்டையும் பெருக்குனிங்கன்னா எக்ஸின் அடுக்கு 4 கிடைக்கும். அதாவது இங்கே என்ன அர்த்தம்னா 1 எக்ஸ் பவர் 4 அர்த்தம், 1 வர்க்கமூலம் 1, எக்ஸ் பவர் 4 வர்க்கமூலம் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 4 வரும். எக்ஸ்கொயர்டையும் பெருக்கிறப்ப அடுக்குகளை இங்கே கூட்டிக்குவோம். அப்போ எக்ஸ் பவர் 4 வர்க்கமூலம் இங்கே போட்டுக்குங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதனுடைய ப்ராசஸ்ஸே நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி குறியை மாற்றி கேன்சல் பண்ணிடணும், குறி மாற்றி கூட்டிக்குவோம். அடுத்து என்ன பண்ணுவோன்னா இங்கே 2 உறுப்பை இறக்கிருங்க. அடுத்து இருக்கக்கூடிய 2 உறுப்புகள் குறியை கரெக்டாக பார்த்து போட்டுருங்க, குறியோடைய இறக்கிருங்க. மைனஸ் 12x க்யூப் 42x ஸ்கொயர். அடுத்து 2 உறுப்பு இங்கே இறக்கிட்டிங்களா, இறக்கணுன்னா என்ன பண்ணுன்னா இங்கே மேலே இருக்க டேர்மை 2 பெருக்கணும். மேலே என்னென்ன டேர்ம் இருக்குதோ அதை அங்கே எத்தனை அங்கே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அந்த 1 2 பெருக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர்டை 2 பெருக்கிறப்ப இங்கே ஆக்சுவலாக என்னென்னு சொல்லியிருக்கோம், 1 எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கிறதா அர்த்தம். 2 பெருக்கிறப்ப என்ன நமக்கு இங்கே கிடைக்கும், 2 எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். 2 எக்ஸ் ஸ்கொயர் அதாவது இங்கே 2 டேர்ம் இறக்கிடுறோம். இறக்கணுன்னா இந்த சைடில் என்ன பண்ணுறோம், 2 பெருக்கி இங்கே வச்சுக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது, உள்ளே இருக்க டேர்மில் லீடர், ஃபஸ்ட்டு இருக்கவங்க லீடர்னு வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க டேர்மில் ஃபஸ்ட்டு இருக்கிறது 6 மைனஸ் 12x க்யூப். அதே மாதிரி இதுக்கு வெளியில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இருக்கிறது 2x ஸ்கொயர், அப்போ 2x ஸ்கொயர்னு போட்டுக்குங்க. மைனஸ் 12x க்யூப்னா மைனஸ் 12 × 1x, 2x, 3x இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ் க்யூப்னா எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ்னு அர்த்தம். 2 × இங்கே 2x இருக்கும். இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே 1 × 2 6 × 2 12. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் 6x கிடைக்குதுங்களா. இந்த மைனஸ் 6x எத்தனை இடத்துல நம்ம இங்கே போட போகிறோம், 3 இடங்களில் போட போகிறோம். அதாவது இங்கே ஒரு இடம் போட்டுருங்க மைனஸ் 6x, இங்கே ஒரு இடத்துல போட்டுருங்க, இங்கே ஒரு இடத்துல போட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ இதை இதில் தான் இப்போ பெருக்க போகிறோம். அதாவது இங்கே அதாவது இந்த அணிக்கு மொதல் ஆள் மைனஸ் 12x க்யூபு, அதே மாதிரி இதில் ஃபஸ்ட் ஆள் அதால் வகுத்திங்க, வகுத்து என்ன நமக்கு கிடைக்குதுன்னா மைனஸ் 6x கிடைக்குது. இந்த மைனஸ் 6x நம்ம எத்தனை இடங்களில் போட்டோம், 3 இடங்களில் போட்டோம். அதாவது இங்கே ஒன்று சைடில் ஒன்று இங்கே ஒன்று போட்டு ரவுண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இதையும் பெருக்கிறோம், மைனஸும் ப்ளஸ்ஸும் பெருக்கிறப்ப மைனஸ்ன்னு கிடைக்கும். 6 × 2 = 12. இந்த எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனிங்கன்னா எக்ஸ் க்யூப்னு வரும். அதாவது எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கிறப்ப இங்கே எக்ஸ்னு 1 இருக்கிறதா அர்த்தம் அடுப்பில்,
அப்போ எக்ஸ் கியூப்னு கிடைக்குங்களா? அப்போ மைனஸ் 12 எக்ஸ் கியூபு. இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆகுனா ப்ளஸ்ஸு. இங்கே 6 6 36 6 6 36 எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்குங்களா? மறுபடியும் என்ன பண்ணுவோம், இதனோட ப்ராசஸ்ஸே குறியை மாற்றிடுவோம், குறியை மாற்றி இங்கே கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ இங்கே 42 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ்ஸு, இதில் ரெண்டில் யார் பெருசுனா 42 தான் பெருசு, அதனோட குறி ப்ளஸ்ஸு. இப்போ 42 இருந்து இங்கே 36 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே என்னென்னு கிடைக்கும், 6 எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ அடுத்து ரெண்டு உறுப்பை இங்கே இறக்கிக்கிறோம், அடுத்து ரெண்டு டேர்ம் இறக்குனிங்கன்னா மைனஸ் 36 எக்ஸ் ப்ளஸ் 9 கிடைக்கும். அடுத்த ரெண்டு உறுப்பை இறக்கிட்டு இங்கே சைடில் என்ன பண்ணுவோம், மேலே இருக்க டேர்மை ரெண்டால் பெருக்குவோம். ஃபஸ்ட்டு இருக்க டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டால் பெருக்குனிங்கன்னா என்னென்னு நமக்கு கிடைக்கும், 2 எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். மைனஸ் இங்கே 6 இருக்குங்களா, இங்கே இருக்கக்கூடிய 6 ரெண்டால் பெருக்குனிங்கன்னா 12 எக்ஸ்னு கிடைக்கும். 6 ரெண்டால் பெருக்குனிங்கன்னா 12, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அப்போ எக்ஸ் போட்டுக்குங்க. அடுத்தது என்ன பண்ணுவோன்னா, அதான் இங்கே ரெண்டு உறுப்பை இறக்கணுன்னா இங்கே ரெண்டால் பெருக்கி வச்சாச்சு. அப்போ இந்த அன்கி லீடர் 6 எக்ஸ் ஸ்கொயருங்களா, 6 எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்குங்க. இங்கே வெளியில் இருக்க அன்கி லீடர் யார், 2 எக்ஸ் ஸ்கொயர், அதையும் போட்டுக்குங்க. அப்போ 6 ரெண்டுமே ப்ளஸ் டேர்ம் தான், 2 எக்ஸ் எக்ஸ், இது கேன்சல் ஆயிருங்களா, இங்கே ப்ளஸ் 3 கிடைக்குது நமக்கு. இந்த அடித்து போட்ட அந்த ப்ளஸ் 3 மூன்று இடங்களில் போடுவோம், அதாவது மேலே ஒரு இடம் போட்டுருங்க, இங்கே ஒரு இடம் போட்டுருங்க, இங்கே ஒன்று போட்டு ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதால் பெருக்குவோம், 2 3 6 6 எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகும், 32 36 எக்ஸு, இங்கே 3 ப்ளஸ் 9. ஏன்னா இங்கே இப்படி சைடில் போட்டுட்டு பெருக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே எல்லாம் என்ன பண்ணுவோம், குறியை மாற்றி கேன்சல் பண்ணிவிட்டு 0 கொடுத்துருவோம். லாஸ்ட் ஆன்சரில் ஸ்கொயர் ரூட் சம் தானே உங்களுக்கு, நீங்கள் இந்த மாதிரி ரூட் போட்டும் எழுதிக்கலாம். இந்த மாதிரி ரூட் போட்டு இங்கே கணக்கு என்னவோ அதை எழுதிடுவோம். x^4 12 − 12 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 36 எக்ஸ் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி மாடுலஸ்குள்ளே போட்டு ஆன்சர் கொடுக்கலாம். த ஆன்சர் அதாவது இங்கே இருக்கு இல்லைங்களா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 3 தான் இந்த கோவையோட வர்க்கமூலம். ஸ்கொயர் ரூட்னு கொடுத்துருக்கனால இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி இதை எழுதிட்டு இன் வர்க்கமூலம், இல்லாட்டி த ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு இந்த கோவையை எழுதிட்டு இதை ஆன்சர் கொடுக்கலாம். அடுத்து சம் நம்பர் 28, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 17 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த கோவை கொடுத்துட்டு இதனுடைய வர்க்கமூலம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கொடுக்கப்பட்ட கோவையில் ஆர்டர் வைஸ் இருக்குதான்னு பாருங்கள். x^4 டேர்ம் க்யூப் டேர்ம் ஸ்கொயர் டேர்ம் 1 டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஆர்டர் வைஸ் இருந்ததுன்னா எதையும் மாற்ற வேண்டாம், அப்படியே இந்த பாக்ஸுக்குள்ளே எழுதிக்கிங்க. 64 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 17 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 1. ஆர்டர் வைஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ இதை கணக்கை வந்து உள்ளே எழுதியாச்சு பாக்ஸுக்குள்ளே, இப்போ சம் போட போகிறோம். இல்லை பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் 64 எக்ஸ் பவர் 4 இங்கே இருக்கு இல்லைங்களா, இதனுடைய இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு 5 டேர்ம் தான் இருக்குது, இது ரெண்டு ஒரு செட்டு, இது ரெண்டு ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்க. இங்கே மீதி இருக்கிறது வந்து 64 எக்ஸ் பவர் 4 இருக்குது. இந்த 64 எக்ஸ் பவர் 4 ஸ்கொயர் ரூட் அதாவது வர்க்கமூலம், இப்போ நம்பருக்கு 64 64க்குன்னு எடுத்திங்கன்னா 8 8 64 போட்டுடலாம், 64ஓட வர்க்கமூலம் 8. எக்ஸின் எடுக்கு 4க்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டையும் பெருக்கி பார்த்தீங்கன்னா இது வரும், 8 8 64 எக்ஸ் ஸ்கொயர்டையும் பெருக்குனிங்கன்னா x^4. அப்போ 64ஓட ஸ்கொயர் ரூட் 8 எக்ஸ் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இப்படி போட்டுடலாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த மாதிரி போட்டு குறியை மாற்றி இங்கே அடிச்சிருங்க.
நம்ம ப்ராசஸ் என்னது, அடுத்து ரெண்டு டேர்ம் இறக்கணும். இங்கே அடுத்து ரெண்டு டேர்ம் இறக்கிடுவோங்களா, மைனஸ் 16x³ ப்ளஸ் 17x². அடுத்து ரெண்டு டேர்ம் இறக்கணுன்னே இங்கே மேலே இருக்க டேர்ம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ரெண்டால் பெருக்கி இங்கே சைடில் வைக்கணும். இந்த 8x²ஐ இங்கே ரெண்டால் பெருக்கினீங்கன்னா நமக்கு என்ன வரும், இங்கே இதில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டு மட்டும்தான் பெருக்கணும், கெழுவை மட்டும்தான், அடுக்க பெருக்கிறாதீங்க. இங்கே 8 2 16ங்களா, அதாவது 16x². அதாவது இங்கே ரெண்டு உறுப்பை இறக்கணுன்னே இதை ரெண்டால் பெருக்கி இங்கே வச்சாச்சு. அப்போ இந்த அணிக்கு லீடர் யார், நமக்கு இங்கே 16x³ங்களா, அதே மாதிரி இங்கே இருக்கிறது 16x² ப்ளஸ் 16x². இந்த 16x³ நம்ம எப்படி எழுதலானா, மைனஸ் 16 × 3x இப்படி போட்டுக்குங்க, ப்ளஸ் 16 × 2x போட்டுங்க. இந்த 2x இதுவும் கேன்சலு, ஒரு 16 16 கேன்சலு, மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும் இல்லைங்களா. இந்த மைனஸ் எக்ஸை நம்ம எத்தனை இடத்துல போட போகிறோம், 3 இடங்களில் போடுவோம். ஒரு இடம் இங்கே ஒன்று போட்டுருங்க, இன்னொரு இடம் இங்கே போட்டுருங்க, இன்னொரு இடம் இங்கே போட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இதையும் இதையும் பெருக்கிறப்ப நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், மைனஸ் 16x²  பெருக்கிறப்ப x³ கிடைக்கும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே வந்து x² மட்டும்தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், குறியை மாற்றி இது கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த 17x²ல 1x² சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 17ல் 1 இங்கே மைனஸ் இருக்குது இல்லைங்களா, இது ப்ளஸ்ஸு, பெரியனோட குறியை போட்டு 17லேருந்து இதை கழிச்சிக்கிங்க. இங்கே x²னா 1x² இருக்கிறதாக அர்த்தம். அப்போ 16x²னு கிடைக்கும். அடுத்து ரெண்டு டேர்ம் இறக்கிக்கிங்க இது ரெண்டையும். இப்போ மைனஸ் 2x ப்ளஸ் 1, இதை கழித்து போட்டோன்னா அடுத்த ரெண்டு உறுப்பை இறக்கிடுறோம். இங்கே ரெண்டு உறுப்பை இறக்கணுன்னா மறுபடியும் மேலே இருக்க டேர்மை ரெண்டால் பெருக்கணும். பெருக்குனிங்கன்னா என்ன வரும், 8 2 16x² மைனஸ், இந்த எக்ஸை ரெண்டால் பெருக்குனிங்கன்னா மைனஸ் 2x கிடைக்கும். இப்போ இங்கே இருக்க அணியோட மொதல் ஆளாரு 16x²ங்களா, இங்கே இருக்க அணியில் மொதல் ஆளும் 16x². இப்போ இவரும் ப்ளஸ் தான், இவங்களும் ப்ளஸ் தான். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆகி ப்ளஸ் 1 போடுங்க, 0 போட்டுறாதீங்க. ஆக்சுவலாக இது ஒரு முறை, இது ஒரு முறை, இது ஒரு முறைன்னு அர்த்தம். அப்போ அந்த ப்ளஸ் 1 3 இடங்களில் போடணும், இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 போட்டு ரவுண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ 1 பெருக்கிறப்ப நமக்கு இங்கே என்னென்னு கிடைக்கும், நமக்கு இங்கே 16x² மைனஸ் 2x ப்ளஸ் 1. மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம இங்கே குறியை மாற்றி கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே 0 கொடுத்துருவோம். லாஸ்ட் ஆன்சரில் இதனுடைய வர்க்கமூலம் இந்த மாதிரி எழுதிக்கிங்க, 64x⁴ 16 மைனஸ் 16x³ 17x² மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டு இந்த டேர்மை கொடுக்கணும் இங்கே, 8x² மைனஸ் x ப்ளஸ் 1 இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துருங்க.